exercise 4.2 question number 1 given that triangle ABC and triangle DEF இந்த சிம்பலுக்கு என்ன அர்த்தும் அப்படினா ஒத்தக்கோடம் அப்படின் அர்த்தும் so first triangle ABC and triangle e, DEF ட்ராப்பன் இருலாமா so இதுதான் triangle ABC இது triangle DEF நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் த்ரீ இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கரஸ்பாண்டிங் கான்குரன் சைடு சப்டிவிஷன் நம்பர் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் கான்கிர சைட்ஸ் அதாவது இப்போ இங்கேயே இங்கேயும் சிம்பிள் பாருங்க இங்கேயே ஒன் தான் இருக்கு இங்கேயே ஒன் இருக்கு அப்போ இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல் நெக்ஸ்ட் பாருங்க இங்கே டூ இருக்கு இங்கே டூ இருக்கு அப்போ இந்த ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல் ஸோ இங்கே பாருங்க த்ரீ த்ரீ அப்போ இந்த சைட்ஸ் ஈக்குவல் அதை தான் எழுத போகிறோம் நம்ம இந்த சைடுக்கு நேம் என்ன ஏபி ஸோ ஏபி ஈக்குவல் டிஇ நெக்ஸ்ட் பிசி ஈக்வல் இஎஃப் நெக்ஸ்ட் ஏசிஆர்சிஏ சிஏ ஈக்வல் டு எஃப்டி இதுதான் கான்குரண்ட் சைட்ஸ் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க லிஸ்ட் ஆல் த கரஸ்பாண்டிங் கான்குரண்ட் ஆங்கிள்ஸ் ஸோ கரஸ்பாண்டிங் கான்க்ருவன்ட் ஆங்கிள்ஸ் ஸோ சைட்ஸ் மாதிரி ஏதாவது இப்போ ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் ஒன் ஒன் அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் இங்கே இந்த ரெண்டு angle ஈக்குவல் இங்கே இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஸோ இந்த ஏங்குற ஆங்கிள் எப்படி எழுதலாம் ஆங்கிள் ஏன்னு கூட போடலாம் இல்லைனா பிஏசி இப்போ பிஏசி பாருங்க சென்ட்ரல் என்ன கி அப்போ ஏதான் ஆங்கிள் அதுக்காக அப்படி எழுதுவோம் பிஏசி ஆங்கிள் பி ஏ சி ஈக்குவல் அப்ப இங்க என்ன ஆங்கிள் இருக்கு இப்ப பிங்கிற ஏ பிசி ஈக்வல் டிப்போ சிங்க ஆங்கிள் ஏ சிபி ஈக்குவல் இதுதான் கான்குவன்ட் ஆங்கிள்ஸ் நம்பர் டூ இத் கிவன் டூ ட்ரை ஆங்கிள்ஸ் ஆர் கான்குருவெண்ட் தென் ஐடென்டிஃபை ஆல் த ஐடென்டிஃபைஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் ஆல்சோ ரைட் த கான்குரன்ட் ஆங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான் செகண்ட் கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க நம்மளே சும்மா ரஃபா டயக்ராம் டிரா பண்ணி கான் கரஸ்பாண்டிங் சைட்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் போட்டோம் இங்கே அவங்களே டயக்ராம் கொடுத்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம அதில் எழுத போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ட்ரையாங்கிள் எல் ஒத்த ஒத்தகோணம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கரஸ்பாண்டிங் சைட்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் வந்து சிங்கிள் இதில் இது தான் இருக்குது ஸோ இங்கே இங்கே இருக்குது இங்கே இருந்தால் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை இந்த சிம்பிள் பாருங்கள் இங்கே ஒரு டி ஒரு லைன் தான் இருக்குது அப்போ இங்கே இங்கே ஒரு லைன் இருக்குது இங்கே இருக்குது அப்போ இந்த ரெண்டு சைட்ஸ் தான் ஈக்குவல் ஸோ பிக்யூ ஈக்குவல் எல்என் நெக்ஸ்ட்டு ரெண்டு உள்ளது எது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போது பிஆர் ஈக்குவல்ட் எல்எம் நெக்ஸ்ட்டு

எம் இப்படி எழுதலாம் இல்லை எம் எல் எல் இப்படி கூட எழுதலாம் ஸோ எல் என் எம் ஓகேவா இது சப்டிவிஷன் நம்பர் ஒன் ஓவர் இப்போ அதே செகண்ட் கொஷின்ல சப்டிவிஷன் நம்பர் டூ ஸோ இப்போ அதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஸோ சிம்பிள் பார்த்து சொல்லலாமா இங்கே ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ இந்த ரெண்டு சைட்ஸ் தான் ஈக்குவல்

ஸோ ஆங்கிள்ஸ் இங்கே பாருங்க ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் தான் ஈக்குவல் அப்போ ஆர் ஆர் ஆங்கிளாக வச்சு எப்படி எழுதலாம் பிஆர் க்யூ எழுதலாமா பிஆர் க்யூ ஈக்வல்ட் என்எல்எம் நெக்ஸ்ட்டு இங்கே டூ இருக்குது இங்கே டூ இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் தான் அப்போ பி கியூஆர் ஈக்குவல்ட் எல் எம் என் ஸோ தேர்ட் ஆங்கிள் பாருங்கள் இது ரைட் ஆங்கிள் ஆங்கிள் இது ரைட் ஆங்கிள் அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் அப்ப இது ஆங்கிள் எல்என்எம் ஓகேவா இதுதான் தான் கரஸ்பாண்டிங் சைட்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் செகண்ட் சம் வரைக்கும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல தேர்ட் சம்ல இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க